ஏன்னா பைப்
So deepam ayirukum unga velum ayirukum illinga endha decision edukkum bodhu epdina decision edukkumna it should be based on the scripture illinga bible kudala namoda utesam irukum illinga appo unga pol enna solranga ellavatta enna solranga shodhitha paathe nana maradha enna solranga putti kolunga prove all things and go past that which is good and sweet illinga prove எல்லா இடமும் ஸ்கிரிப்சர்ஸ் மூலியமாக ப்ரூவ் பண்றது ஹிஸ்டரி மூலியமாக இல்லையா சயின்ஸ் மூலியமாக கிடையாது சயின்டிஸ்ட் மூலியமாக கூட கிடையாது இல்லைங்களா பைபிளிக்கல் ஸ்கிரிப்சர்ஸ் மூலியமாக என்ன பண்ணணும் ப்ரூவ் பண்ணணும் இல்லைங்களா அதனால பார்க்கும்போது நமக்கு முன்னாடி என்ன இருக்குங்களா ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் இருக்கும் இல்லைங்களா புது பிரமாண்டம் பிரகாரம் பார்க்கும்போது அந்த 6000 இயர்ஸ் எப்போதான் என்ன வரலாம் 2040 trillion என்ன வரும் ஒரு பேசிக் மேத்தமெட்டிக் கால்குலேஷன் அந்த டிஃபரன்ஸும் இருக்கும் இல்லைங்களா ஸோ எப்படின்னா அந்த 69 இயர்ஸ் டிஃபரன்ஸ் ரேட்டு இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம் இல்லைங்களா சரி பார்க்கலாம் பட் டெக்னாலஜி அந்த ரெக்கார்ட் பண்ணி இருக்க ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட் இல்லைங்களா அந்த ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட் என்ன பண்ணிருந்தா நீங்கள் கொடுத்துருக்காரு இல்லைங்களா ஓகே ஸோ அந்த பாருங்க அந்த ஒரு ஆட்வான்ஸ் இது அந்த ஃப்ளட்வொர்க்கும் ஆடம் சிஸ்டி பண்ண நாள்லேருந்து அந்த ஜெனப்படையாக உறவுவருக்கும் அந்த டைம் வந்துட்டு எவ்வளோனா 1656 இயர்ஸ் இல்லைங்களா இது நமக்கு எல்லாம் நல்லா தெரியும் இல்லைங்களா வேணும்னா இந்த சப்ஜெக்டுடைய கடைசியில் அவங்களுக்கு புக்லெட் கொடுக்க போகிறோம் அந்த புக்லெட்டில் அவங்களுக்கு எல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸில் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா எல்லாம் அது என்னென்ன சொல்கிறேன்னா அதெல்லாம் இங்கிலீஷில் எழுதிருக்கோம் தேவனுடைய தமிழ் தான் ஃபியூச்சரில் தமிழில் கூட அதை பண்ணலாம் ஓகேங்களா இது பண்ணுங்கள் இது ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும் எல்லாம் வசந்தா இல்லைங்களா என்ன வருதுன்னா வந்துட்டு அந்த ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு அந்த ஒரு எழுது கிடையாது டைரக்ட் ஸ்கிரிப்சர்ஸ் ஓகேங்களா இந்த ஒரு ரெண்டாவது பதிவில் இது வந்துட்டு 8 to 9 செக்டர் தான் என்ன பண்ணிருக்காரு ரசலு டிவைட் பண்ணி தான் முதல் முதலாவது செக்டர் இல்லைங்களா ஸோ ஆதாரம் ட்விஸ்ட் பண்ண நாள் இல்லை அந்த ஒரு ஜெனப்படையா உரம் இருக்கும் 1656 வருஷங்கள் இல்லைங்களா ரெண்டாவது பதவம் பார்க்கும்போது அந்த ஜெனப்படையத்தில் அப்ரஹாம் கூட தேவன் உடம்பு சேர்ந்துட்டது இல்லை அந்த டைம் எவ்வளோன்னு பார்க்கும்போது 427 இயர்ஸ் இதெல்லாம் ஆதியாகவும் 11th chapter தேவைப்படும் பாருங்க ஒருத்தர் பேர் கொடுத்துருப்பாங்க இதுக்கப்புறமா மூணாவது செக்டர் என்னன்னா தேவன் அப்ரஹாம் கூட உடம்பு சேர்ந்துக்கிட்டது இல்லை அங்கேயே அந்த நேரம் கூட கொடுத்தது இல்லை அந்த பீரியட் வந்து 430 இயர்ஸ் இது ஆப்போசிட் போல் கலாசியர் 317 சொல்றாங்க இது வந்து மூணாவது செக்டர் நாலாவது செக்டர் என்னன்னு பார்க்கும்போது இஸ்ரேலர்கள் எகிப்து செஞ்ச மிகுதி வெளியே வர்றாங்கன்னா அந்த டைமில் அந்த ப்ராமிஸ் லேண்ட் கூட போயிட்டு அங்கே இருக்கிற லேண்டெல்லாம் கம்ப்ளீட் கான்சர் பண்ணுறதுங்களா அந்த டைம் வரைக்கும் எவ்வளோ பார்க்கும்போது 46 இயர்ஸ் இதுக்கப்புறமா நியாயப்படுத்த டெஃபினா பண்ணணும் கொடுத்துறாரு அந்த நியாயப்படுத்த கொடுத்த ஒரு காலம் பண்ணிட்டு 450 இயர்ஸ் ஆஃப்டர் ரெசல்ட் செகண்ட் வாலி ப்ராஜெக்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு ராஜாவுடைய காலங்கள் இருக்குங்களா அது ராஜாவுடைய காலங்கள் பார்க்கும்போது எவ்வளோனா அது 513 இயர்ஸ் பாருங்கள் கிரானிக்கல்ஸில் ஆக்ஷன் ஆப்பர்ச்சு கொடுத்துருக்க ஒரு டைம் 513 இயர்ஸ் ஃப்ரம் கிங்ஸ் ஆல் டு லாஸ்டிங் ஜெடிக்கியா இது வரைக்கும் 513 வருடங்கள் இல்லைங்களா அதில் வருஷங்கள் ஓகேங்களா 4128 இயர்ஸ் இல்லைங்களா அதுதான் ஒரு இந்த ரெண்டாவது மதிப்பில் கொடுத்துருக்க வரும் காலக்கணக்கு இல்லைங்களா இந்த ஒரு பேசிஸ் மேலே கூட நமக்கு என்ன வரும்னா
அந்த ஒரு ரெண்டாவது வளர்ந்து இருக்கிற ஒரு குரோனாலஜி இல்லைங்களா. ஸோ புது குரோனாலஜிக்கும் சொன்ன குரோனாலஜிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கும் போதோ ஜாஸ்தி ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது. ஜஸ்ட் ஒரு நாலு ஒரு பாகத்தில் டிஃபரன்ஸ் இருக்கும். என்ன நாலு பாகம் பார்க்கும் போதோ முதலாவது பல இடி டிஃபரன்ஸ் எங்கே இருக்குன்னா பீரியட் ஆஃப் டிஜிட்டலின் இருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். ரெண்டாவது வந்து பீரியட் ஆஃப் திங்கிங் என்ன இருக்கும் ராஜாக்களுடைய அந்த காரணத்தில் டிஃபரன்ஸ் இருக்கும். மூணாவது வந்து அந்த பாண்டருக்கு என்ன சொல்றாங்க ரெசல்யூஷன் இல்லைங்களா பாண்டருக்கும் ஒரு காலேஜ் தான் இருக்கும் அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். கடைசியில் ஒன் இயர் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைங்களா அந்த ஒரு இதில் என்ன இருக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ டோட்டல் ரேக்கர் பார்க்கும்போது இந்த நாலு இடத்துல தான் என்ன இருக்கும் அந்த புது குரங்கத்துக்கும் அப்போ குரங்கத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். முதலாவது பார்க்கும்போது அந்த ஜட்ஜஸ் பீரியட் இப்படி தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஜட்ஜஸ் பீரியட் வந்து 4-5 வருஷம் சொல்கிறாங்க. ஆனால் புது குரங்கு என்ன சொல்கிறதுன்னா ஜட்ஜஸ் பீரியட் வந்து 3-49 இயர்ஸ். ஸோ டோட்டல் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது எவ்வளோ இருக்குன்னா 101 இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் சரிங்களா. இது முதலாவது டிஃபரன்ஸ். ரெண்டாவது பீரியட் ஆஃப் கிங்ஸ் பிரதர்ஸ் என்ன சொல்கிறாருன்னா பீரியட் ஆஃப் கிங்ஸ் வந்து 513 வருஷங்கள் சொல்கிறாரு. ஆனால் புது குரோஜ் என்ன சொல்கிறதுன்னா 463 இயர்ஸ் 463 வருஷங்கள் தான் என்ன சொல்கிறாரு. அதான் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பார்க்கும்போதோ 50 வருஷங்கள் என்ன இருக்கும் அதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ மூணாவது பீரியட் ஆஃப் டெசலேஷன் இல்லைங்களா. பிரதர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஒரு ஸ்கிரிப்சர்ஸ் பேசிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா த பீரியட் ஆஃப் டெசலேஷன் 70 இயர்ஸ் சொல்கிறாரு. ஆனால் அந்த புது குரோஜ் என்ன சொல்கிறோம்னா அந்த பீரியட் ஆஃப் டெசலேஷன் கிடையாதோ அது வந்து பீரியட் ஆஃப் கேப்டிவிட்டி அது எவ்வளோ வேணால் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது அது எவ்வளோ வேணால் பீரியட் 51 இயர்ஸ். ஸோ டோட்டல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும் 19 இயர்ஸ் என்ன இருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரி டெசலேஷன் என்னன்னா சொல்லுங்கள் நீங்கள் அப்படியே நீ
எப்படிதான் டெசிஷன் எடுக்கணும் தெரியல. பயப்படுற ஒரு பேசிக் வேலை என்ன பண்ணும், டிசிஷனா எடுக்கும் இல்லைங்களா. சுமார் சொன்ன ஒரு சொல்ற ஒரு எல்லா கருத்துக்கிட்டா நீங்க பயப்படுறது என்ன பண்ணணும், சொல்றோம் பயப்பட்ட பேசிக் வரும் இல்லைங்களா. எல்லாம் சொல்ற ஒரு இப்படிதான் புது பிராஞ்ச் என்ன சொல்றாங்க, 350 இயர்ஸ் சொல்றாங்க.
ஆனா அப்போ என்ன பார்த்தோம்னா டிஃபரன்ஸ் எவ்வளவு டீசல் ரேட்ல 350 கிடையாது, எவ்வளவு 349. ஒன் இயர் என்ன வரும், கம்மி தான் வரும். ஒன் இயர் எப்படி கம்மி வரும்னா, இதுக்கு என்ன சொல்றா, ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 6:1 எடுக்கும் போதும் கம்ப்ளீட்டான வருஷங்கள்ல என்ன பண்ணும் கணக்கு எடுக்கணும். என்ன பண்றதுனா அது வந்துட்டு தவறு, இது உண்மையாக கம்மி தான் வருது. என்ன சொல்றதுனா அது வரைக்கும் 480 கிடையாது, கம்ப்ளீட் இயர்ஸ் தான் கணக்கு எடுக்கும். இது 479 சொன்னாரு. அப்ப இது 470 இருக்கு நினைச்சிருக்கா, இது என்ன இயர் தான் கம்மியாயிடும். அப்பதான் என்ன வரும், 349 இயர்ஸ் வரும். ஆனா இது கூட தவறு ஏற்கனவே பாருங்க, இஸ்ரேலர்கள் எகிப்து தேசத்தை விட்டா 486 வருஷத்துல சொல்லிட்டாங்க இல்லைங்களா. அப்போ இந்த கடைசியில் இருக்கிற கம்ப்ளீட்டட் இயர்ஸ் மட்டும்தான் கணக்கு எடுக்கணும்னா, சோலமனுடைய ஃபோர்த் இயர் ஏன் கணக்கு எடுக்கணும், அது கூட என்ன பண்ணணும் கணக்கம் எடுக்கக்கூடாது இல்லைங்களா. அது மட்டுமே இல்லை, எதுக்காக 349 350 ஒரு இயர் மைனஸ் பண்ணீங்க, மைனஸ் பண்ணா இங்க எங்க மைனஸ் பண்ணலாம், கம்ப்ளீட் இயர்ஸ் தான் நீங்க தான் மைனஸ் பண்ணணும் இல்லைங்களா. அதான் பார்க்கும் போதும் இது கூட நான் தான் கரெக்ட் தான் சரிங்களா, இதுதான் கரெக்ட் பண்ணணும். கம்ப்ளீட் இயர்ஸ் இருந்தா 479 எடுக்கணும், நீங்க சோலோ மோனியா 3 இயர்ஸ் கம்ப்ளீட்டட் 3 இயர்ஸ் தான் என்ன பண்ணோம் கணக்கு எடுக்கணும். அந்த கணக்கு எடுத்தா இந்த ஜட்ஜஸ் பீட் எவ்வளோ வரும், 350 தான் வரும் இல்லைங்களா. ஆனால் என்ன பண்ணலாம், இன்னைக்குடைய அந்த டிபேட்டுக்காக இந்த ஒரு டிஃபரன்ஸ் படிக்கிறதுக்காக என்ன பண்ணலாம்னா, அது சரி ஓகே ஜட்ஜஸ் பீட் வரைக்கும் எவ்வளோ தான் இருக்கும் டிஃபரன்ஸும், 349 இயர்ஸ் மட்டும் என்ன பண்ணலாம் அந்த ஒரு கணக்கு எடுக்கலாம் சரிங்களா. சரி இந்த வருஷம் பற்றி அப்போஸ்தலர் போல் தெரியாதா, அப்போஸ்தலர் போல் தெரியாதா இல்லையா, நீங்க சொல்லுங்க. அப்போஸ்தலர் போல் யாருடா குரு கமாலியேல் அவருக்கு டீச் பண்ணார், அதுக்கப்புறமா 3 இயர்ஸ் யாரா டீச் பண்ணியிருந்தாரு, ஓகே ஏசு கிறிஸ்து அவருக்கு என்ன பண்ணியிருந்தாரோ டேரக்டா டீச் பண்ணியிருந்தாரு. அப்படி இருக்கும் போது ஏசு கிறிஸ்து அவருக்கு டேரக்டா டீச் பண்ணியா, பழைய ஏற்பாட்டில் எவ்வளோ இருந்தோம் 349 இருக்கும் போது அப்போஸ்தலர் போல் ஏசு கிறிஸ்து ஏன் பாடு போது கேட்கறது கொடுத்தார், ஜஸ்ட் யோசனை பண்ணணும் இல்லைங்களா. அதுக்கு எத்தனை பேர் என்ன பதில் கொடுப்பாருன்னா, இல்லை அந்த ஆக்டர் அப்போஸ்தலர் வசனத்தை கரெக்டாக படித்தா அவர் என்ன சொல்லிட்டார்னா, ஏழருக்குரிய 450 சொல்லிட்டார், எக்ஸாக்டா என்ன பண்ணலாம் 450 சொல்லிட்டா சதன இந்த வசதி திரும்பி படிக்கலாம். அப்போஸ்தலர் 13:20 படிக்கிறது, ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர் 13:20. இப்ப ஏழருக்குரிய 450 பாத்தீங்களா, ஏழருக்குரிய 450 வருஷங்கள் சொல்லிட்டு ஏழக்குரிய என்ன எக்ஸாக்டா 450 கிடையாது, ஏன்னா அது ஏறக்குரிய அப்படின்னா அப்பாஸ்டுமே 450 ரெடி இல்லைங்களா. அப்படின்னா அப்போஸ்தலர் போல் வரைக்கும் 350 வருஷங்களுக்கு அப்ராக்சிமேட் 450 சொன்னா யோசனை பண்ணணும் இல்லைங்களா. நான் கூட என்ன பண்றோம், இப்போ எக்ஸாஜரேஷன் பண்றோம் இல்லைங்களா, பேசும் போது எப்படி பேசுறோம், ஒரு வருஷம் போற எக்ஸாஜரேஷன் வருஷங்கள் பத்தி பேசுறோம் இல்லைங்களா. எப்படியானா ஒருத்தருக்கு ஏஜ் சொல்லும் போது என்ன சொல்றோம், 30-40 இயர்ஸ் சொல்றோம் இல்லைங்களா. இல்லாட்டா 100-150 வருஷத்துக்கு முன்னாடி இப்படின்னு நல்லது சொல்றோம். யாராவது ஒரு 100 இயர்ஸ் டிஃபரன்ஸ் வச்சுட்டு எக்ஸாஜரேஷன் பண்ணுமா, 100 இயர்ஸ் டிஃபரன்ஸ் வச்சுட்டு எக்ஸாஜரேஷன் பண்றதே கிடையாது. அப்படி இருக்கும் போதும் பழைய பாட்டில் 350 இருக்கும் போதும் அப்போஸ்தலர் போல் 450 சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லைங்களா. அது மட்டுமே இல்லை, அப்போஸ்தலர் போல் சொல்லும் போதும் ஏறக்கூடிய 450 அர்த்தத்திலேயே சொல்ல ஏன்னா, அதே அப்போஸ்தலர் போல் அதே அதிகாரத்தில் இன்னும் 2 வாரத்தை இன்னும் 2 வாட்டி அதே ஒரு வார்த்தை நம்ம திரும்பி யூஸ் பண்றோம். ஏன்னா அப்போஸ்தலர் பேசப்பட்டிருக்கா இல்லைங்களா, இதே ஒரு வார்த்தை அதே அதிகாரத்தில் இன்னும் 2 வாட்டி என்ன பண்ணுறோம் அப்போஸ்தலர் போல் யூஸ் பண்றோம். வேணுமான அந்த வசனத்தை படிக்கலாம், முதலாவது 18th verse படிங்க முதல், 18th verse படிங்க முதல். இருக்கும் இந்த வசனத்தை யாராவது இங்கிலீஷில் படிக்கும், இங்கிலீஷில் படிக்கும் கொடுங்க. Acts 13 chapter verse 18. And about the time of 40 years. See, about the time of 40 years. Same,
பாத்தீங்களா, இஸ்ரவேலர்கள் வனாந்தத்துல இருந்தாரு இல்லைங்களா, அந்த டைம் பத்தி அப்போஸ்தலர் போல இங்க பேசுறாரு. பேசும் போது என்ன சொல்லிட்டாருன்னா, இஸ்ரவேலர்கள் அந்த அரண்யத்துல இருந்தவரோட காலங்கள் எவ்வளவு அப்படியே இந்த வார்த்தை திரும்பி யூஸ் பண்றாரு. 21வது வசனத்தை படிக்கும். அப்போ 13:21 படிக்கும். பழைய ஏற்பாட்டுல இவ்வளவு பீரியட் பத்தி எங்க பேசிருக்காரு?
பழைய ஏற்பாடுல புது ஏற்பாடுல அப்போஸ்தலர் போல் பேசியிருந்தேன் நான் இடத்துல பழைய ஏற்பாடுல இந்த இருக்கிற வசனங்கள் எங்க கொடுத்திருக்காங்க பழைய ஏற்பாடுல பழைய ஏற்பாடுல இஸ்ரேலர்கள் வனாந்தரத்தில் இருக்கிற 41 பத்தி மட்டும்தான் கொடுத்திருக்காரு தவிர இந்த 3 பீரியட் பத்தி பழைய ஏற்பாடுல எங்கமோ கொடுக்கல ஆனா இந்த ரெஃபரன்ஸ் யார் மூலமா எடுக்கிறோம் பவுல் மூலமா எடுக்கிறோம் இல்லையா 430 இதுவே கம்ப்ளீட் பண்ணலாம் அதுவும் சர்க்கஸ் பண்ணும் நிறைய சர்க்கஸ் பண்ணா நீங்க 430 கிடைக்கும் இல்லையா ஆனா இதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா எக்ஸாம்பிள் எடுத்தா கிங் சவுல் 40 ரூல் பண்ணாங்க பைபிள் எங்கே கொடுத்துருக்காங்க பாடையாடப்பட்ட புல் திடங்கோ அந்த ரெஃபரன்ஸ் கிடையாது ஆனா அப்ப வந்து போருடைய பேச்சு வந்து என்ன பண்றோம் கிங் சவுல் ரூல் பார் பாட்டியன்னு நினைக்கிறோம் அப்படி இருக்கும் போது ஏன் உனக்கு அந்த ஜெஜஸ்பிரிட்டி 450 எடுக்குதுல இல்லைங்களா ஜெஸ்ட் யோசனை பண்ணுறோம் அப்போ வந்து போல் பண்ணிட்டு பழைய ஏற்பாடுல ஏன்னா அந்த ஜெட்ஜ் ஃபர்ஸ்டிங் 6:1 எதனா டவுட் இருந்தா அவர் என்ன பண்ணிருப்பார் மோஸ்ட்லி அந்த வசனத்தை ஸ்கிப் பண்ணிருப்பார் இல்லைங்களா ஏன் அந்த வசனத்துக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் இல்லைங்களா பாருங்க அப்போ போர் வரைக்கு எந்த டைம்ல இருந்தார் இவன் ட்ரைப் ஆஃப் பெஞ்சமின் சவுல் எங்கடா என்ன ட்ரை பண்ணு ராஜா பாத்தீங்களா அவருக்கு எவ்வளவு ஃபீலிங் இருந்ததுன்னா சொல்லிட்டாரு அவன் வந்து ட்ரைப் ஆஃப் பெஞ்சமின் சொல்லிட்டாரு அந்த காலத்துல எல்லாம் அந்த ட்ரைப் கணக்கெல்லாம் யாரும் அவங்களை ஈஸியெல்லாம் பண்ண மாட்டாரா ரெக்கார்ட் எல்லாம் வெற்றி போட்டா அப்போ சில கோடுக்கு எவ்வளவு ஃபீலனா அவருடைய கோத்திரத்து எல்லாம் என்ன பண்ணுறது டைம் எடுத்துட்டோம் எல்லாம் வெற்றி இருக்காரு அப்படின்னா அந்த இதுல அவர் மிஸ்டேக் பண்றதுக்கு என்ன இல்ல சான்ஸே கிடையாது இல்லைங்களா இவ்வளோ சவுதருக்கு டீட்டெயில் வச்சிருக்காங்கன்னா ஜஸ்ட் யோசனை பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு இந்த ஒரு சொல்லக்கூடிய காலத்தில் இருக்கிற ஒரு டைம் இது பற்றி ஏதாவது ஒரு டவுட் இருக்குமா எந்த ஒரு டவுட்டும் கிடையாது அதனால இன்னும் ஒரு 480 ஃபர்ஸ்டிங் 6:1 வரைக்கிற ஒரு 480 பழைய ஒரு எல்லா இஸ்ரேலியர்களும் ஜோசப்பர்ஸோ தியோபதர்ஸ் கிளிமெண்ட் மேக்லிந்தாஸ் அண்ட் ஸ்ட்ராங்ஸ் என்சைக்ளோபீடியா பார்னஸ் கிளிண்டன் குக்கு ஜாக்சன் அண்ட் ஹெல்த் இவரெல்லாம் என்ன சொல்றதுங்களா இது வந்து ஸ்கியூரியஸ் பழைய ஏற்பாட்டில் இல்லாத ஒரு வசனம் எனக்கு என்ன பண்ணிருக்காரு தெரியுங்களா கிளியராக கொடுத்துருக்காரு அது மட்டும் மேலே செட்ரஜின் எனக்கு அந்த மெயின்ஷியன்ட் மேனஸ்கிரிப்ட்ஸில் 3 மேனஸ்கிரிப்ட் இருக்க பாருங்க செட்ரஜின் எனக்கு அப்புறம் அலெக்சாண்டர் மேனஸ்கிரிப்ட் சினாட்டிக் மேனஸ்கிரிப்ட் இதில் ரொம்ப பழசு என்னென்ன பார்க்கும்போது பிஃபோர் 3rd century பார்க்கும்போது செட்ரஜின் டிரான்ஸ்லேஷன் அந்த செட்ரஜின் டிரான்ஸ்லேஷனில் அந்த வசனமே இல்லை அதான் நீங்கள் பீபிளில் சொல்கிறீங்கன்னா அந்த பைபிளில் ஃப்ரான்சிஸ் பால் கிட்டே இருக்கும் அந்த பைபிளுடைய ஸ்கேன் காப்பி இப்போ போட பாருங்க பாருங்க இதுதான் அந்த ஸ்கேன் காப்பி பாருங்க இந்த ஒரு இதில் நீங்கள் பார்த்தா என்ன 13 ஆக்சுவலி செப்டிமெண்ட்ல என்ன எழுதுறாருன்னா ஃபர்ஸ்ட் சாமியல் செகண்ட் சாமியல் கிடையாது ஃபர்ஸ்ட் சாமியலுக்கு கொடுத்துருக்க பேர் ஃபர்ஸ்ட் கிங்ஸ் செகண்ட் சாமியலுக்கு கொடுத்துருக்க பேர் செகண்ட் கிங்ஸ் அப்புறம் ஃபர்ஸ்ட் கிங்ஸ்க்கே கொடுத்துருக்க பேர் 13 அப்படிதான் எழுதுறாரு அதான் பாருங்க 13 இதை புதுசாக இருக்கிற பைபிள் நினைச்சுக்காதுங்க போய் சொல்றாரு வேணும்னா பைபிள் தான் இங்கே இருக்கும் நீங்க வேணும்னா படிச்சுக்கலாம் பாருங்க இந்த இதுல என்ன படிக்க பண்ணலாம் இந்த 4th year இ லேட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் த லார்ட் இந்த மந்த் ஈவன் இந்த செகண்ட் மந்த் இந்த 11th year இந்த மந்த் ஆஃப் பால் அவ்வளோதான் பாருங்க இந்த 8 ஹவுஸ் ஒன்ஸ் கண்டினியூ கொடுத்துருக்காரு ஆனால் 480 பற்றி என்ன பண்ணலைங்க பேசவே இல்லை இல்லைங்களா பாருங்க ஏன்சியன் மேனஸ்கிரிப்ட்ல இதெல்லாம் இல்லையா அந்த வசனம் அந்த வசனம் இல்லை ஒரிஜினல் பைபிள் இல்லை இல்லைங்களா அது மட்டும் இல்லை பாருங்க இன்னொரு பைபிள் இருக்கும் ஒரு நிமிஷம் சாரி மன்னிச்சிருங்க அது மட்டும் இல்லை ஜேம்ஸ் மொஃபாட்டுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கும் அந்த டிரான்ஸ்லேஷன் கூட என்ன கொடுத்துருக்கா தெரியுங்களா இந்த வசனத்தை என்ன பண்ணுங்க பாருங்க பாருங்க இட் வாஸ் இன் 480 ஆஃப்டர் இஸ்ரேல் லெஃப்ட் ஈஜிப்ட் இந்த 4th year சொல்லி அண்ட் இந்த செகண்ட் மந்த் ஆஃப் தட் இயர் த மந்த் ஆஃப் ஜேம் தட் ஹீ பிகன் டு பில்ட் அ டெம்பிள் ஆன் த எட்டர்னல் பாருங்க இங்க பிராக்கெட் போட்டுக்கலாம் பார்த்துக்கிட்டா டபுள் பிராக்கெட் பாருங்க இந்த வசனத்தை டபுள் பிராக்கெட் போட்டுக்கலாம் இந்த பைபிள் கூட நம்ம கேள்விப்போம்
என்கிட்ட எடுத்துக்கிறதுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கலாம். இந்த டபுள் ப்ராக்டிஸ் மீனிங் என்ன தெரியுங்களா? இட் இஸ் பியூரியஸ் பாருங்க, ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கா, அந்த ப்ரிஃபரன்ஸ் அமைக்கிற பாருங்க பாருங்க, ஒரு டபுள் ப்ராக்டிஸ் மீனிங் கொடுத்துருக்காங்க. The only other mark which requires a word of explanation is the double square bracket. This denotes throughout the entire Old Testament passages which are either editorial addition or later interpolation. For evlo clear kodutha preface la adu ore original bible la இல்லையா என்ன பண்ணிக்கலாம், கிளியராக கொடுத்துருக்காரு. நீங்கள் அதனால இது மட்டும் ஒரு கிளியராக ரெஃபரன்ஸ். ஆனால் அவங்க என்ன பண்ணலாம், இன்னைக்கு இருக்கிற ஒரு ஒரு இதுக்காக ஒரு பேஜுக்காக என்ன பண்ணலாம், இந்த ஒரு ஜட்ஜஸ் மீட் இது போட்டு என்ன பண்ணலாம் நினச்சிக்கலாம். ஜட்ஜஸ் மீட்னா 349 என்ன பண்ணலாம், அது கூட ஒரு வாட்டி என்ன பண்ணலாம் கிளியராக கிளாரிஃபை பண்ணிட்டு பார்த்துக்கலாம் இல்லைங்களா. பாருங்க ஜட்ஜஸ் மீட் 349 சொன்னோம்னா இந்த ஒரு சார்ட்ல நிறைய ஒரு ஆல்டரேஷன் என்ன பண்ணலாம் பண்ணும். என்ன ஆல்டரேஷன் பண்ணோம், என்ன ஆல்டரேஷன் பண்ணும் பாருங்க, from the services of Mesopotamia angelile and jail varike redshift pandraanga 22 years ange varu connect pota evlo theriyala 301 years correct ah varum inda 301 years appuram enna avana amorites varike israel mele attack pandraru attack panitta enna pandrana 80 years israel enna pandrara avar mele arasaachi pandraru anda time la israel varike jephtha kitta help kekkraru அந்த ஜெப்தா போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா அமரேஜ் யுத்தத்தில் ஏற்படுத்தி இஸ்ரேல் என்ன பண்ணுறதுங்களா அந்த நியாயாதிபதி மாதிரி இருந்து அவருக்கு ஃப்ரீடம் என்ன பண்ணுறாரு வாங்கி கொடுப்பாரு. அப்போது ஜெப்தா வந்துட்டு அமோன் ராஜா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாரு அதை படிக்கலாம். நியாயாதிபதிகள் 11th chapter 12th verse நியாயாதிபதிகள் 11th chapter 12th verse இப்ப எங்க அப்பா கூப்பிடுற ராஜா என்ன பண்ணிருக்கோம் திரும்பி கொடுக்கும் கேட்கிறாரு இல்லைங்களா. அப்படியேனா இஸ்ரேலர்கள் அவருடைய லேண்ட் கான்கர் பண்ணி எவ்வளவு வருஷங்கள் ஆச்சு இருக்கு, 26th verse கொடுத்துருக்கா படிக்க கொடுத்தாரு. அதே ஒரு சாப்டர் 26th verse இந்த நியாயாதிபதிகளை கொடுத்துருக்கிற ஒரு கேரக்டரிசன்ஸ் கரெக்டாக இருப்பார். ஏன்னா இல்லை எந்த ஒரு தவறு இல்லை அப்படின்னா அந்த ஜட்ஜஸ் பீரியட் கணக்கு எடுக்கும்போது எப்படி கரெக்டாக இருக்கா, ஃபர்ஸ்ட் வரைக்கும் செத்துக்கள் ஆர்கேஜ் செய்தார், அப்புறமா ஜட் வரா, திரும்பி என்ன பண்ணுறோம் செத்துக்கள் ஆர்கேஜ் செய்தார், திரும்பி ஜட் வரா, இப்படி தான் என்ன பண்ணோம் அந்த நியாயாதிபதிகளுடைய கணக்கம் எடுக்கும் இல்லைங்களா. அப்படின்னா இங்கே வரைக்கும் இதே போல கணக்கு எடுக்கும்னா இதுக்கும் ஃபியூச்சர் டைம் இதுக்கப்புறம் ஒரு கேரக்டரிசன்ஸ் கூட என்ன பண்ணோம் இப்படிதான் எடுக்கணும் இல்லைங்களா. ஆனா புது ப்ராஜெக்ட் என்ன சொல்றாங்கன்னா ஜட்ஜஸ் பீரியட் எவ்வளோ 349 இவ்வளவு வருஷம் எவ்வளவு வந்து கரெக்டாக இருந்ததா 301 இயர்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் டிஃபரன்ஸ் 48 இயர்ஸ் புது ப்ராஜெக்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த 48 இயர்ஸ் தான் என்ன பண்ணுறதில்லை இந்த பேலன்ஸ் இருக்கிற ஒரு அழகு 49 இயர்ஸ் என்ன பண்ணுறதில்லை கம்ப்ரஸ் பண்ணுறாரு. இவ்வளோ பீரியட்கள் அமோன் ஜர்டா இம்சா ஏரோன் அப்ரோன் பிலிஸ்தீன் அப்புறமா யூஸ் பண்ணுறதில்லை எலியன் சாம்யூல் சாம்சன் இவர்கள் பீரியட் எந்த என்ன பண்ணுறாரு கம்ப்ளீட்டாக கம்ப்ரஸ்
போயிட்டு 49 இயர்ஸ் என்ன பண்ணா ஒரே 48 இயர்ஸ்க்கு கொண்டு வரா. எப்படி கொண்டு வரா, எந்த எக்ஸ்பெக்டர் கொடுப்பார் பார்க்கும் போதோ படையற்பாட்டில் ஒரு வருஷம் இருக்க அப்படிங்க. என்ன சொல்றாருன்னா இஸ்ரேல் வரைக்கும் தேவன் என்ன பண்ணதுக்கா ரெண்டு மாசம் மகிழம் பண்ணிட்டாரா, டிவைட் பண்ணிட்டாருன்னு சொல்றாரு. எப்படி ஜட்ஜஸ் 10:7 படிக்கும். இந்த வருஷத்து பிரகாரம் பார்க்கும்போது தேவன் ஒரே வாழ்க்கை யாருக்கே ஒன்று கொடுத்துருக்கா, பிலிஸ்டர் கையோ அப்புறமா அமௌண்ட் குத்துற கையில என்ன பண்ணிட்டாரா ஒப்பு கொடுத்துட்டான்னு கேட்கல. அப்படி என்ன சொல்றாருன்னா இஸ்ரேல் வாஸ் டிவைடட் இன்டு 2 parts இல்லைங்களா, வெஸ்டர்ன் இஸ்ரேல் ஒரு பக்கத்துல, இன்னொன்னா ஈஸ்டர்ன் இஸ்ரேல் ஒரு பக்கத்துல. பிலிஸ்டர் என்ன பண்ணிட்டு அதே டைம்ல அமோனைட்ஸ் என்ன பண்ணிட்டு ஒரு இடத்துல ஆட்கே செய்தார் என்ன பண்ணிருக்கீங்களா, அந்த 48 இயர்ஸ் தான் டிவைட் பண்ணிட்டு இந்த பக்கத்துல ஒரு ரூலும் இன்னொரு பக்கத்துல ஒரு ரூலும் சைமைட் என்ன செய்ய ரெண்டு ஒரு ஆட்சிகள் என்ன பண்ணிருக்காரா செய்தார் இப்படி டிவைட் பண்றாங்க. படிக்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ஜட்ஜஸ் 10 chapter 11 chapter 12 chapter இவர் 3 ஜட்ஜ்கள் எல்லாம் என்ன பண்ணாரா வரல, இந்த பக்கத்துல என்ன பண்ணாரா இந்த டைப்ல வந்தார். அதே டைம்ல அந்த சம்சோன் சாமியோன் எலி என்ன பண்ணிக்கிறாரா ஒரே வாட்டி ஆட்சி செய்கிறாரு. அந்த கன்க்ளூஷன் பண்றாரு. இந்த கன்க்ளூஷன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா நம்ம சோதனை இந்த சார்ட் மூலமா தான் என்ன பண்றாரு எக்ஸ்பிளைன் பண்றாரு. பாருங்க 3:49 வச்சுங்களா இந்த பேலன்ஸ் இருக்கிற டைம் எப்படி என்ன பண்ணுறாரு கம்ப்ளீட் பண்றாரு. எலி எலி இருக்கும்போது சாமியோன் ஆட்சி செய்தார், அவர் இருக்கும்போது பண்ணலாம் சம்சோன் அவர் என்ன பண்ணிட்டாரா இது ஆட்கே செய்தார் என்ன பண்ணுறது தெரியுங்களா, இந்த ஜட்ஜஸ் பீரியட் என்ன பண்ணிட்டாரு கம்ப்ளீட் ஆக கம்ப்ரஸும் பண்ணுறாரு இல்லைங்களா. இது இந்த பாயிண்ட் ஒத்துக்கும் என்ன தெரியுங்களா, நிறைய கேள்விகளுக்கு என்ன பண்ண தெரியுங்களா பதில் கொடுக்கும். என்ன கேள்விகள், எக்ஸாம்பிள் இப்போ இஸ்ரேல் வரைக்கும் 2 பாகமாக டிவைட் ஆயிடுச்சா, ஒரு பக்கத்துல பிலிஸ்டைன் இன்னொரு பக்கத்துல அமோரைட் பண்ணிட்டு ஒரே டைம்ல 2 சிஸ்டர்கள் வரைக்கும் இஸ்ரேல் ஆட்கள் செய்தாரா வருஷத்தை என்ன சொல்றதோ படிக்கும். ஜட்ஜஸ் 10:7 அப்படியே படிச்சுட்டு வந்தது. என்ன சொல்லிட்டார் பிலிஸ்டைன்லயோ அமோன் புத்திரத்தையிலும் ஒப்பு கொடுத்தார். ஆமா என்ன யோர்தான் நதியை எங்க பண்ணலாம், யோர்தான் நதியை கிராஸ் பண்ணி எங்க வந்தா எங்க வந்தாரு யோர்தான் நதியை கிராஸ் பண்ணி இஸ்ரேலுடைய ஈஸ்ட் சைடு இஸ்ரேலுடைய வெஸ்ட் சைடு என்ன பண்ணாரா வந்து கம்ப்ளீட் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாரு ஆதிக்க சைங்கார் பண்ணிட்டு கொடுக்குறது. அப்படியே ஒரே ஒரு பாகத்தில் என்ன பண்ணல கம்ப்ளீட் இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்க இது பண்ணார் இல்லைங்களா. அது வரைக்கும் நியாயாதிபதிகள் 13வது அதிகாரத்தில் 1வது வசனம் படிக்கும். ஜட்ஜஸ் 20:1 40 வருடங்கள் என்ன பண்றாரு தேவனா ஒப்பு
கொடுத்தார். அதான் எப்பாக்கும் போதும் அந்த பிலிஸ்டைன்ஸ் என்ன பண்ணாரா, இஸ்ரேல்ல எல்லா பக்கத்துல அவர் இது பண்ணாரு இல்லைங்களா. அதனால அந்த ரெண்டு ஆபரேஷன் ஒரே டைம் வர்றதுக்கெல்லாம் இல்ல சான்ஸ் கிடையாது சரிங்களா. நெக்ஸ்ட் கேள்வி என்ன சரிங்களா, இப்போ இஸ்ரேல் வந்து ரெண்டு பாகமாகி தேவன் அப்பவே டிவைட் பண்ணிட்டாரா, இல்ல தேவன் எப்பதான் டிவைட் பண்ணாரா, சோலமோனுடைய மன்னருக்கு அப்புறமா தான் தேவன் சோலமன் கிளியரா சொல்லிட்டாரு இல்லைங்களா. நான் உங்களுக்கு கொடுத்துருக்க ராஜா வேண்டிய ஒரு கண்டிஷன் என்ன பண்ணிருக்கிறேன் கொடுத்துருக்கா, இவர் எப்போ தேவனுக்கு விருப்பம் நடத்தினாரோ அப்போதான் என்ன பண்ணார் தேவன் இஸ்ரேல டிவைட் பண்ணார் தவிர அதுக்கு முன்னாடி என்ன பண்ண தேவன் இஸ்ரேல டிவைட பண்ணல சரிங்களா. அது மட்டும் இல்லை பாருவா, இப்போ இஸ்ரேல் தெரிஞ்சுக்கோ ரெண்டு பாகமும் டிவைட் ஆகி இல்லைங்களா, இந்த ஒரு பக்கத்துல ஒரு நியாயப்பட்டு இந்த பக்கத்துல ஒரு நியாயப்பட்டு இருக்கான்னு நினைச்சுக்கோ அப்படின்னா என்ன தெரியுங்களா, இஸ்ரேல எவ்வளோ ராஜாக்கள் இருந்தாங்க எவ்வளோ சிங்காசனங்கள் இருக்கும், ரெண்டு சிங்காசனங்கள் இருக்குமா, எஸ் வருஷம் பண்ணுறோம் பைபிள் என்ன சொல்லிருக்கா, தேவன் தான் என்ன பண்ணிட்டாரு சிங்காசனம் தானே உட்காந்து ரூல் பண்ணிட்டு அப்படி இருக்கும்போது தேவன் ஒரே ஒரு சிங்காசனத்தில் உட்காந்துங்கிற தவிர ரெண்டு சிங்காசனம் உட்காந்து ஆர்கிறதுக்க சான்ஸே கிடையாது இல்லைங்களா. அது சில பேர் என்ன சொல்றேன்னா இல்லை சார் இவ்வளோ பெரிய ஒரு இதுல இல்லை ஒரே ஒரு நியாயத்தை பற்றி எப்படி ஆர்கை செய்ய முடியும் கேட்டே ஒரு சில பேர் என்ன பண்ணணும் கேட்டு போடுறாரு இல்லைங்களா, செய்ய முடியும் எப்படி தெரியுங்களா, ஒரே ஒரு ராஜா வரைக்கு இஸ்ரேல் எல்லாருமே ஆட்கள் செய்யும் போதும் ஒரே ஒரு நேரம் பற்றி ஏன் செய்ய முடியாதோ இல்லைங்களா. பழைய காலத்தில் சாமியல் பண்ணிட்டு இருந்தாரு வேணும் நம்ம வசனம் படிக்கும் ஃபர்ஸ்ட் சாமியல் ஃபர்ஸ்ட் சாமியல் ஃபர்ஸ்ட் சாமியல் தேர்ட் சாப்டர் 28 வர்ஸ் படிக்கும் சார், ஃபர்ஸ்ட் சாமியல் தேர்ட் சாப்டர் 28 வர்ஸ் ஒரு அந்த டூரடி வைட்டரி பார்க்கலாம் எப்படி இருக்கிறீங்க அது பண்ணிக்கோ. செவன்த் சாப்டர்ல 15th verse படிச்சுக்கோங்க சார், 15th verse 17th verse இஸ்ரேல நியாயம் திரும்பி வரணும் இந்த மாதிரி ஒரு இயற்கை சர்க்கியூட் அப்படின்னா ஒரே பங்கல் கிடையாது அப்படின்னா யோசனை இந்த பக்கத்திலோ யோசனை இந்த பக்கத்திலோ என்ன பண்ணிருக்காரு எட்டு மாதிரி இந்த இருக்காரு இல்லைங்க. அதனால ஒரு வயனா ஒரு பக்கத்தில் ரிலீஜியன் பண்ணார் இன்னொரு பக்கத்தில் அம்மன் புத்திரம் பண்ணார் இந்த பக்கத்தில் சில நேரத்தில் இருந்தார் இந்த பக்கத்தில் சில நேரத்தில் இருக்கிறதுல அதனால காலத்தில் என்ன பண்ண முடியாதோ ஒத்துக்கவே முடியாத இல்லைங்களா. அது மட்டும் இல்லை நம்ம பைபிள் என்ன பேர் கொடுத்துருக்கீங்களா, ஒரு ஜட்ஜும் சத்து போனதுக்கு அப்புறமா தான் இன்னொரு ஜட்ஜு வந்திருக்காங்க பைபிள் இவ்வளோ வசனங்கள் இருக்கும் இது வேணும்னா அந்த புக்ல நீங்க படிச்சுக்கோங்க இல்லைங்களா. இப்போ டைம் ஆயிட்டோம் இல்லைங்களா, அதனால பாருங்களா இந்த லிஸ்ட் நீங்க படிச்சுட்டு அதை ஸ்டடி பண்ணுங்க இல்லைங்களா. இன்னொரு இல்லை இந்த சாட்ல பாருங்க பாருங்க இந்த பக்கத்தில் இப்போ இஸ்ரேல் வந்து தூண்டி டிவைடட் இஸ்ரேல் எடுத்துக்கலாம் ரெண்டு பாகமாக டிவைடட் இல்லைங்களா. இந்த பக்கத்தில் ஜெப்தாக்கு அப்புறமா எந்த ஒரு நேரம் கூட என்ன பண்ணல வரல ஏன், இப்போ தேவையான இஸ்ரேல ரெண்டு ரெண்டு பாகமாக டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த பக்கத்தில் ஜெப்தாக்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்கோம் சரியா நேரம் பண்ணி விடும் வந்துருக்குமே ஆ ஏன் வரல அப்புறமா பாருங்க இங்கே எவ்வளோ எவ்வளோ ஜெண்டர்ஸுக்கு பண்ணுறோம் சாம்சன் இப்சான் அப்புறமா சாமியல் அப்புறம் அப்தோர் எல்லாம் இங்கே இருக்கா ஒரே இடத்துல கான்சன்ட்ரேட்டாக இருக்கிறத ஏன் இவர் என்ன பண்ணிருக்கோம் கம்ப்ளீட்டா இஸ்ரேல் எல்லா இடத்துல ஸ்பெட்டாக இருக்கோமே ஏன் இஸ்ரேல் நமக்கு கரெக்டாக தெரியும் என்ன தெரியுங்களா, மல்டிபிள் ஜெண்டர்ஸ் என்ன பண்ணல ஒரே பாட்டே ஒரே டேரில் ரூல் பண்ணலன்னு இல்லைங்களா. அது மட்டும் இல்லை பாருங்க பாருங்க
அந்த ஒரு புது பிரதனை பார்க்கும்போது பாருங்க சாலரி இருக்காரு எலி இருக்காரு அவர் கூட சம்சன் கூட என்ன பண்ணிருக்காரு ரூல் பண்ணிருக்காரு ஏன் போயிட்டு சாலரி போயிட்டு சம்சன்க்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாமே ஏன் எலி போயிட்டு சாம்சன்க்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாமே ஏன் அதெல்லாம் பண்ணல இல்லைங்களா இந்த மாதிரி கேள்வி கேட்க நினைத்துங்களா பதிலா இல்ல அது மட்டும் இந்த சாட்டை ரிசல்ட் பண்ணிருக்கோம் பாருங்க இந்த பிலிஸ்டைன் ஆபரேஷன் அப்புறம் சம்சாரோட எலிக்க எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்காருங்களா ஜஸ்ட் டூ இயர்ஸ் ஒன் ஆர் டூ இயர்ஸ் கேப் ஆயிருக்கும் 22 அப்புறம் 20 பரவாயில்ல சம்சம் சாவடிக்கும் போதும் எவ்வளோ பேர் ஸ்ரீசேஷன் சாவடிச்சாருக்கோம் அந்த வருஷத்தை படிக்கலாம் பாருங்க ஜட்ஜர் 16 சாப்டர் 24 படிக்கும் ஜட்ஜர் 16 சாப்டர் 24 இந்த படிச்சுட்டு வாங்க மூணாயிரம் பிரபுக்கள் எல்லா ஆபீசரும் வந்திருக்காரோ மிலிட்ரி ஆபீசரோ அப்புறமா கவர்மெண்ட்ல இருக்கிற எல்லா ஸ்டாஃப்களும் என்ன பண்ணிருக்காரு வந்திருக்காரு அவருமா from them and should be obliged to conclude as others have done
that nothing positive could be known other subject. In the word faith, apostle, I mean, brother, authority of faith, எடுத்து ஜனந்துட்டானா அந்த நியாயாதிபதிகள் புத்தகத்தில் கொடுத்துருக்க ஒரு கணக்கு என்ன பண்ணக்கூடாதுப்பா கணக்கு எடுத்துக்கிறதே தேவையில்லைன்ட்டு கன்ஃபியூசிங் வந்துடுறாரு. யார் சொல்றாரோ ஏதோ பிரதர்ஸ் சொல்றாரு, ரெண்டு காலையில் ஆனா இங்கேயா புதுசா வச்சிடுறாரு. பிரதர்ஸ் காமாதான் போட்டிருக்காரு. என்ன கண்டிப்பா போடு என்ன கொடுத்துருக்காருன்னா வெரி நாட் தட் நியூ டெஸ்டிமெண்ட் சப்ளைஸ் த டெஃபிஷியன்சி. அப்படியா பழைய ஏற்பாட்டில் கிளியரா கொடுக்கலன்னா எங்க கொடுத்துருக்காரா? புது ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் போல் என்ன பண்ணிருக்கா? கிளியராக சொல்லியிருக்காரு. அது என்ன பண்ண வேண்டும்? கிளியராக அச்சப்படலாம் சொல்றாரு. அதனால இப்படி சொன்னா என்ன சொல்லுறீங்களா? புது ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் இருக்கிற ஒரு டிரான்ஸ்லேஷன் என்ன ராங்கோன்னு சொல்லிக்கிறாரு. சரி ஓகே, அப்படியே அப்படியே என்ன பண்ணலாம்? அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த டிரான்ஸ்லேஷன் ராங்காக இருக்கிறதா என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் செக் பண்ணலாம் இல்லைங்களா? ஒரு நிமிஷம் ஹேங் ஆயிடுச்சுங்க. இது என்ன சொல்றதா? இது டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக். கேஜிவி டைலாக் அப்புறம் தமிழ் பைபிள் விட்டால் வேற எல்லா பைபிளும் என்ன பண்றாரோ டிஃப்ரெண்டா வியூ கொடுப்பாங்க இல்லைங்களா? அதான் பண்ணுறோம். எதே வீடு என்ன கொடுத்துருக்காருன்னா அந்த லேவர் மொழி இதுல இருக்க லேண்டாக கொடுத்தா இல்லைங்களா? அந்த இஜிப்ட் ஜெனரல் எல்லாம் வெளியில எடுத்து வந்து அந்த லேண்ட் எல்லாம் கன்சல்ட் பண்ணலைங்களா? அது அண்ணத்திலே 40 இயர்ஸ் இல்லைங்களா? அப்புறமா நேஷன்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ணாங்களா? இது எல்லா பைக்கு எவ்வளவு வருதுங்களாச்சு? 450 வருடங்களை கொடுத்துருக்காரு. இது என்ஐவி. நெக்ஸ்ட் என்ஏஎஸ்பி. என்ஏஎஸ்பி கூட என்ன பண்ணிருக்காரு? இப்படியே கொடுத்துருக்காரு. ஆல் திஸ் டுக் 450 இயர்ஸ். ஏன்னா ஆல் திஸ் டுக்னா அந்த இதுல ஜெங்கல் லேண்ட்ல கான்ட்ராக்ட் பண்ணுவீங்களா? அந்த ஊப்பிதாக என்ன ட்ரை பண்ணதில்ல தேவன் தி காட் ஆஃப் தி பீப்புள் இஸ் தேர் த்ரூ அவர் ஃபாதர்ஸ். அந்த ஊப்பிதாக என்ன ட்ரை பண்ணதில்லா? அந்த டைம்ல இருந்தே எவ்வளவு வருடங்கள் அந்த லேண்ட் கொடுக்குற ஒரு இருக்கும் 450 வருடங்கள்னு சொல்றாரு. ஓகே, இது நெக்ஸ்ட் வரைட்டி ப்ரோக்ராம். ப்ரோக்ராம் கூட என்ன பண்ணுறாரு? சேம் சேம் எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாரு. நெக்ஸ்ட் இஎஸ்பி. இஎஸ்பி கூட என்ன பண்ணுறது? சேம் எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாரு. 450 இயர்ஸ் இல்லைங்களா? சரி, இப்போ எல்லா டிரான்ஸ்லேஷன்ஸ் கரெக்டாக இருக்கும். கேஜிவி நாங்களாக இருப்பானா? இந்த ஒரு அப்போஸ்தலர் இருக்கிற இந்த வசனம் வந்துட்டு இந்த ஒரு டைம் பீரியட் பற்றி என்ன பண்ணியிருக்கோம் பேசியிருக்கோம். என்ன டைம் பீரியட் பற்றி? அந்த ஃபோர் ஃபாதர் செலக்ட் பண்ணாதீங்களா? அங்கேருந்து அந்த லேண்ட் கொடுத்தாங்களா? ப்ராமிஸ் லேண்டோ அந்த டைம் வரைக்கும் 450 இயர்ஸ் வரைக்கும் இந்த வருஷத்தில் கிளியராக ப்ரூவ் ஆகும் இல்லைங்களா? அப்போ இஸ்ரேலுடைய ஃபோர் ஃபாதர் யாருன்னு பார்க்க போதும் அப்ராம். அப்ராம் தான் இஸ்ரேலுடைய ஃபோர் ஃபாதர் இல்லைங்களா? அது வேணும்னா வசனம் வேணும் படிச்சிருக்கோம். ஒரு வசனம் ஏற்றுக்கணும் சொல்றோம் இல்லைங்களா? அப்படின்னா தேவன் அப்ராம்ல ட்ரை பண்ண டைம் இல்லை அந்த டிவிஷன் ஆஃப் த கனான் லேண்ட் வருஷம் எவ்வளோ வரணும்? 450 வருடங்கள் வரணும். இது வருதான்னு என்ன பண்ணலாம்? செக் பண்ணலாம். பாருங்க, தேவன் பரிசு என்ன பண்ணாரா? அப்ராம்னு ட்ரை பண்ணார் இல்லைங்களா? அவர் கூட ஒரு உடம்பு சேர்ந்திருந்தார். அங்கே இருக்க நேரம்லாம் கொடுக்குற ஒரு டைம் வந்து 430 இயர்ஸ். இதுக்கப்புறமா இஸ்ரேலர்கள் வனாந்த இடத்துல இருந்தார். அது எவ்வளோ வருடங்கள்? 40 இயர்ஸ். இதுக்கப்புறமா அந்த 6 இயர்ஸ் அந்த லேண்ட் என்ன பண்ணார்? கன்சர் பண்ண டோட்டல் பண்ண எவ்வளோ வரும்? 470 தான் வருவாங்க. ஒரு 450 வருதுக்கான இல்லை வாய்ப்பே கிடையாது. இன்னும் சில பேர் என்ன சொல்றாரா இல்லை என்ன அந்த ஒரு மூப்பிதாக்கள் சொல்லும் போது அப்படியான கிடையாதோ அந்த மூப்பிதாக்கள் சொல்லும் போது யாரா இசாக்கா மூப்பிதானே. சரி ஓகே, இது கூட என்ன பண்ணலாம்? ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் இல்லைங்களா? மூப்பிதாயா இசாக்கிறேன் இல்லைங்களா? இப்போ இசாக் எப்போதான் பிறந்தா?
அப்ராம் அந்த ப்ராமிஸ் பண்றீங்களா, ப்ராமிஸ் பண்றதுக்கு 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் சொன்னாரு. அப்படின்னா இந்த வருஷத்துல 25 வருஷங்களும் மைனஸ் பண்ண எவ்வளவு இருக்கா? 405 வருஷங்களும் வரும். என்ன 405 இயர்ஸ்? அப்புறமா 40 இயர்ஸ் விட்டுரு, அப்புறமா 6 இயர்ஸ் டிவிஷன் ஆஃப் த லேண்ட், டோட்டல் பண்ண எவ்வளவு வரும்? 451 வருது. அவரு 450 வரதுக்கு சான்ஸே இல்லை இல்லைங்களா? இப்போ யாராவது சொல்லலாம், அப்ராக்சிமேட்டே அப்ராக்சிமேட் கிடையாது, ஃபர்ஸ்டே அப்ரூவ் பண்ணிடும். அப்போ போல ஒரு பேசும்போது எப்படி பேசிருக்காரா? எக்ஸாக்டாவே 450 தான் பேசிருக்காரு. ஆனால் அவர் அப்ராக்சிமேட் 450 பண்ணி என்ன பண்ணி வருவார்? அவரும் பேச வேண்டியது இல்லைங்களா? அதனால வேற டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணவே முடியாது இல்லைங்களா? அப்போ இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இருக்கும், ஏஎஸ்பி அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். இந்த டிரான்ஸ்லேஷன்ல எப்படி கொடுப்பாருங்களா? பிக்சரா எப்படி கொடுப்பாருன்னா, தேவன் வந்து அந்த லேண்ட் கொடுத்தாருங்களா இஸ்ரேலிக்க, அந்த லேண்டே வரைக்கும் 451 கட்டி கொடுத்துருக்காருன்னு கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறமா தேவன் என்ன பண்ணுவாங்க, நியாயத்தை பற்றிகளை கொடுத்தாரு கொடுத்துருக்காரு. அப்படின்னு என்ன தெரியுங்களா? அப்படின்னா நமக்கு இருக்கிற ஒரு சொன்னாச்சியில என்ன பண்ண தெரியுங்களா, எக்ஸ்ட்ரா 450 வருடங்கள் போட்டோம். பாருங்க, 6 சுத்தி பண்ண நாள் ஏடி 1 வருஷம் எவ்வளவு இருக்கும்? 400 வருஷங்கள் இருந்தா இந்த ஒரு இதுக்கு என்ன பண்ணுறதுங்களா, எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா 450 வருஷங்கள் போடணும் நடுவில். பாருங்க அந்த லேண்ட் பார்த்தா சொன்னா, அதுக்கப்புறமா லேண்ட் வச்சது எவ்வளவு வருடங்கள்னா 450 வருடங்கள் பேஸ்ட் அப்பான் அமெரிக்கன் சென்ட்ரல் வருஷன். இதுக்கப்புறமா தான் நேச்சுரல் இல்லை கொடுத்தாங்க. அப்புறமா அந்த லேண்ட் டிவிஷன் பண்ணாதீங்களா, அதை பற்றி கொடுத்துருக்கா. அப்புறமா சவுத் ராஜாவுடைய 40 இயர்ஸ் பற்றி கொடுத்துருக்கா. ஆனால் ஜெட்டு ஸ்பீரியட் பற்றி மொத்தமே என்ன பண்ணல கொடுக்கல, ஜஸ்ட் யோசனை பண்ணுறோம். அப்போஸ்தலர் போதும், இங்கே இருக்கிற டைம் பற்றி பேசுகிறார், இங்கே இருக்கிற டைம் பற்றி பேசுகிறார், ஏன் இடத்துல இருக்கிற டைம் பற்றி மட்டும்தான் விட்டுட்டு வரணும் இல்லைங்களா? அந்த விடுறதுக்கு சான்ஸ் இருக்குமா? கண்டிப்பாக இல்லை. அப்படின்னு என்ன தெரியுங்களா, வேற டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால அந்த ஒரு ஜட்ஜஸ் பீரியட்ல இருக்கிற ஒரு 450 இயர்ஸ் எல்லாம் இல்லை, அதுல எந்த ஒரு டவுட் இல்லை இல்லைங்களா? சோருடைய 40 இயர்ஸ் எகெயின் எடுக்கிறோம், அப்போஸ்தலர் போருடைய பேச்சு அப்படிட்டா என்ன பண்றோம், கன்சிடர் பண்றோம் இல்லைங்களா? அப்படி இருக்கும் போதும் பழைய பாட்டில் இருக்கிற ஒரு ஜட்ஜஸ் பீரியட் பத்தி ஏன் இந்த ஒரு 450 இயர்ஸ் கன்சிடர் பண்ணக்கூடாதோ இல்லைங்களா? அந்த ஆக்சுவலி 450 இயர்ஸ் தான் இல்லைங்களா? அதனால அப்போஸ்தலர் போருடைய சைட் ஆஃப் ரைட்டிங் என்ன பண்ணணும், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் இல்லைங்களா? அப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு ஜட்ஜஸ் பீரியட் வந்து 450 இயர்ஸ் வந்து இன்னொரு ஆங்கிள் கூட என்ன பண்ணுறோம், ப்ரூவ் பண்ணுறோம். அது எப்படி என்ன பார்க்கும்போதும், ஜீனியாலஜி ஜீவனின் புக் ஆஃப் ரூல் 4 chapter 18-22 இந்த வருஷத்தை படிக்கலாம். புக் ஆஃப் ரூல் 4 chapter 18-22 படிக்கும். இந்த ஜெனரேஷன் பார்க்கும்போதும் இது சால்மோன் யாருன்னு பார்க்கும்போதும் இவர் தான் ராகவன் தான் என்ன பண்ணார், கல்யாணம் பண்ணார் இல்லையா? இவருக்கு பிறந்த பிள்ளை தான் யார் தானா, போகல். அப்படின்னா அந்த ஜட்ஜஸ் பீரியட் வந்தா இந்த ஜெனரேஷன் கூட என்ன பண்ணோம் வரணும், யாரோ சால்மோன் போவார் போவே ஜெர்சி, இந்த 4 ஜெனரேஷன் கூட என்ன பண்ணோம் அந்த ஒரு ஜட்ஜஸ் பீரியட் வரணும் இல்லைங்களா? அப்போ ஜட்ஜஸ் பீரியட் எவ்வளோ பார்த்தோம், 349 இயர்ஸ் இல்லைங்களா? நீங்கள் கல்குலேஷன் பண்ணுங்க சரிங்களா, டிவிஷன் ஆஃப் த லேண்ட் ஆஃப் 6 இயர்ஸும் ஜட்ஜஸ் பீரியட் 349 இயர்ஸ்
அப்புறம் சவுலுடையா இது அப்புறம் அப்படின்னா தாவீது எப்பதான் பிறந்தாரு இல்லைங்களா? தாவீது ஆண்டத்தின் போதும் அவர் இடம் வருஷங்கள் 30 இயர்ஸ் இல்லைங்களா? அப்படின்னா எப்போதான் பொறுத்திருக்கோம்னா சவுலுடைய 16 வருஷம் ஆழ்க்கையிலே அவரை பொறுந்திருக்கோம் ஓகேங்களா? அப்படி கணக்கு எடுத்தா எவ்வளோ வரும்? 10 இயர்ஸ் டோட்டல் பண்ண எவ்வளோ தெரியுங்களா? 365 இயர்ஸ் ஃப்ரம் த டிவிஷன் ஆஃப் த லேண்ட் ஆஃப் கானான் டில் த பர்த் ஆஃப் டேவிட், அதான் ஜென்ரேஷன் ஓகேங்களா? ஸோ இந்த 365ல மோஸ்டே சஜஷன், இது நான் சொல்றதுல புது ப்ராஜெக்ட் கொடுக்குற ஒரு ஐடியா இல்லைங்களா? என்ன சொல்றாங்கன்னா ரஹாப் பண்ணிட்டு 40 இயர்ஸ் என்ன பண்ணிருக்கலாம், பார்லேண்ட் வச்சிருக்கலாம் இல்லைங்களா? அதனால 40 இயர்ஸ் அப்படின்னா 365ல 40 இயர்ஸ் என்ன பண்ணலாம், மைனஸ் பண்ணோம், மைனஸ் பண்ண எவ்வளோ வரும்? 325. இந்த 325 என்ன பண்ணோம், இந்த 3 ஜென்ரேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, 4 ஜென்ரேஷன் 1 ஜென்ரேஷன் போயிட்டு, இந்த 3 ஜென்ரேஷன்ஸ் டிவைட் பண்ணா எவ்வளோ வரும்? 180 இயர்ஸ் வரும். அப்படின்னா என்ன கிளைம் பண்ணுறா தெரியுங்களா, போஹான் ஓபே ஜெஸ்ஸியோட ஜென்ரேஷன் 180 இயர்ஸ்க்குள்ளே தான் என்ன பண்ணியிருக்கோம், ஒருத்தருக்கும் 180 இயர்ஸ்க்குள்ள அவருக்கு இருக்கிற ஒரு முதலாவது ஒரு மக்களுக்கு என்ன பண்ணிருக்கணும், ஒரு ஒரு பிள்ளை பெற்ற கம்யூனிட்டி இல்லைங்களா? இதோ பாசிபிளா ஸ்கிரிப்டர்ஸ் மூலமா பார்க்கலாம் இல்லைங்களா? 180 இயர்ஸ்ல ஒருத்தர் வந்துட்டு ஃபாதர் ஆக முடியுமா கேட்டு பைபிள் என்ன பண்ணலாம் பார்க்கலாம் பாருங்க. அப்புறம் வந்துட்டு ஈசாக்கு இது கொடுத்தா இல்லைங்களா, ஈசாக் கொடுத்தா இல்லைங்களா, அப்புறம் எவ்வளவு எவ்வளவு வயசு 100 இயர்ஸ் இல்லைங்களா? பைபிள் என்ன சொல்றாரு அப்படிங்க, ரோமன் 4:19 வரும், கண்டிப்பா முடியாது. அது மட்டுமே இல்ல, அந்த காலத்துல ஒரு ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோ, மனிதனுடைய ஆவரேஜ் ஏஜ் தாவி சொல்லிட்டாரு சங்கீதத்தில் சொல்லலாம், மனிதன் தான் 70 இயர்ஸ் இல்லைனாக்கா 80 இயர்ஸ் அதான் மேக்சிமம் அந்த காலத்துல இல்லைங்களா? அதுக்கு மேலே யாரும் வாழ்க்கைக்கே இல்லை பைபிள் ரெக்கார்டு கிடையாது. அப்படியே இருக்கும் போதும் அதை கன்சிடர் பண்ண முடியாது. அப்படியேண்ணா அந்த ரூல்ஸ்ல கொடுத்துருக்கிற ஒரு எக்ஸ்பிரேஷன் என்ன இல்லைங்களா, ரூல்ஸ்ல என்ன கொடுத்துருக்க தெரியுங்களா, சில ஒரு ஜென்ரேஷன்ஸ் என்ன இருக்கலாம் மோஸ்ட்லி மிஸ்ஸாக இருக்கலாம். எப்படி பரவோ அது 4 ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதில் ஜெஸ்ஸி வரைக்கு அவர் தான் தாவீது தங்க பண்ணிட்டு நம்ம பைபிளில் ரெக்கார்டு இருக்கும் ஓகேங்களா? அப்படியே போஸ் வரைக்கு ஓபேட்டை தங்க பண்ணிட்டு பைபிள் கூட தான் இருக்கும் ரெக்கார்டு இருக்கும். அப்படியே சாலமான் கூட போஸ்ட்டை தங்க பண்ணிட்டு என்ன இருக்கும் பைபிளில் ரெக்கார்டு இருக்கும். ஆனால் ஓபேட் தான் ஜெஸ்ஸியுடைய தங்க பண்ணிட்டு பைபிளில் ரெக்கார்டோ கிடையாது. அப்படியே என்ன தெரியுங்களா, இந்த ஓபேட்டில் ஜெஸ்ஸி வரைக்கும் சில ஜென்ரேஷன்ஸ் என்ன இருக்கலாம் மோஸ்ட்லி நடுவில் மிஸ் ஆயிருக்கலாம். இதுக்கு பைபிள் நிறைய ப்ரூஃப் இருக்கும் பாருங்க. 1:4 1:4 17-18 படிக்கும் போதும் ஒரு ஜெனரேஷன் பற்றி பேசுறாரு. படிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் ஃபர்ஸ்ட் சாப்டர் 17-18 5 வருஷத்துக்கு முடிச்சிருக்காங்க. லூக் 35 குமாரன் அப்புறமா பார்த்தாருங்க காரணம் அற்பாசின் குமார் இங்க எது கொடுத்தார் அப்புறம் அற்பசா
யாருடைய தகப்பனா? சேராவுடைய தகப்பன் கொடுத்தான். ஆனா இது பாருங்க, ஒரு மிஸ்ஸிங் ஜெனரேஷன், காயினான் வண்டி நடுவில் இருக்கார். அப்படின்னா பைபிள்ல சில ஒரு ரெக்கார்டு எடுக்கும் போது, ஜீனாலஜி எடுக்கும் போது என்ன பண்ணலாம், சில ஒரு இதுவா மிஸ்ஸிங் ஜெனரேஷன் இருக்கும் இல்ல? அப்படியே போய் என்ன பண்ணிருக்கலாம், ரூட்ல சில ஒரு மிஸ்ஸிங் ஜெனரேஷன் இருக்கலாம் சரிங்களா? அது கணக்கெடுத்துட்டு 108வது வருஷத்துல என்ன பண்ணிருக்கோம், எப்படி எழுதணும், அதனால டெசர்ட் பீரியட் வந்துட்டு இட் கான் பி அபோவ் 349 இயர்ஸ் கன்க்ளூஷன் வந்துட்டு கண்டிப்பா இல்ல வரும், வாய்ப்பு இல்லை சரிங்களா? அதே போல இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கும், அது இப்போ பார்த்துட்டு வேண்டாம், அவருடைய டைம் ஆகிட்டு இருந்தாலே பண்ணுவோம். இந்த புத்தியாகனா யோராம், யோராம் யோராமுடைய மகன் உத்தியான் கொடுத்திருக்காரு. ஆனா பைபிள பார்க்கும் போதும் என்ன கொடுத்திருக்காரு, யோராமுடைய மகன் ஆசியா, ஆசியாவுடைய மகன் யோஷ், யோஷாவுடைய மகன் அமாசியா, அமாசியாவுடைய மகன் தான் உத்தியான் கொடுத்திருக்காரு. அப்படி எவ்வளவு ஜெனரேஷன் இருப்பா, 1, 2, 3, இந்த 3 ஜெனரேஷன் பழைய இந்த மேட்ச்ல என்ன பண்ணிருக்காரா, மிஸ் பண்ணிருக்கா சரிங்களா? இப்படிதான் அந்த ரூட்ல என்ன இருக்கும், சில ஒரு மிஸ்ஸிங் ஜெனரேஷன்ஸும் இருக்கும் இல்லைங்களா? அதனால அந்த பீரியட் ஆஃப் ஜெஜஸ்ல என்ன இல்லை, என்ன வரும் டிஃப்ரென்ஸும் கிடையாது இல்லைங்களா? அதோட ஏஜ் 349 இயர்ஸும் கிடையாது, அது எவ்வளோதான், 450 இயர்ஸ் இல்லைங்களா? அதனால அந்த ஃபர்ஸ்ட் கிங்ஸும் 6:1 என்ன இருக்கும், அது ஒரிஜினல் பைபிளில் இல்லாத ஒரு வசனம் இல்லைங்களா? ஆனால் கூட இது இன்னொரு எக்ஸ்பிரஷன் கூட கொடுக்கலாம், என்ன தெரியுங்களா, பிரதர் ரசல் கொடுத்த ஒரு எக்ஸ்பிரஷன். பிரதர் ரசல் என்ன எக்ஸ்பிரஷன் கொடுப்பாருன்னா, அந்த ஒரு 1:16:1 ஆக்சுவலி என்னன்னா, அது 480 இயர்ஸ் கிடையாது, அது 580 இயர்ஸ் என்ன பண்ணுவார் பிரதர் ரசல் எக்ஸ்பிரஷன் கொடுப்பார். அதிக வேணும்னா எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம் இல்லைங்களா? அது ஆடியோ பார்த்துருக்கோம் சரிங்களா? அப்படி இப்போ சொல்றதும் தேவை இல்லைங்களா? அந்த ஒரு சின்ன ஒரு லெட்டர் என்ன இருக்கும், ஹீப்ரூல அந்த ஆல்பாபெட் என்ன இருக்கும், ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லைங்களா? எப்படி நான் பார்க்கும்போது சிம்பிளாக ஒரு 2 மினிட்ஸில் பார்த்துக்கலாம். பிறகு ஹீப்ரூஸில் வந்து அந்த ஒரு நியூமரிக்கல்ஸ் எழுதுறதுக்கு என்ன இல்லை சரிங்களா, லெட்டர்ஸும் கிடையாது. அவர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, இப்போ இங்கிலீஷ் எழுதும் போதும் 1, 2, 3 இடையே நமக்கு நியூமரிக்கல்ஸ் இருக்கும், இப்படி ஹீப்ரூஸில் கிடையாது. ஹீப்ரூவில் யாரும் எழுதுறது என்ன தெரியுங்களா, அந்த ஹீப்ரூ ஆல்பாபெட்ஸ் நியூமரிக்கல்ஸ்க்கு சப்ஸ்டிடியூட் பண்ணும், எப்படி அந்த ரோமன் சிஸ்டம்ல பண்ணுறாங்க இல்லைங்களா? அப்படி எக்ஸாம்பிள், ரோமன்ஸ்ல 1 சொல்லும்போது ஐ கேபிட்டல் ஐ, 5 சொல்லும்போது கேபிட்டல் பி, அப்படியே 10 சொல்லும்போது எக்ஸல். இப்படியே ஹீப்ரூவில் என்ன தெரியுங்களா, நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கும் கேல்குலேட் பண்ணுறதுக்கு. பாருங்க இப்போ இங்கிலீஷில் நமக்கு என்ன இருக்கும், மேத்தமெட்டிக்ஸில் சிஜிஎஸ் சிஸ்டம், எஸ்ஐ சிஸ்டம் இதெல்லாம் இருக்கும். இப்படி ஹீப்ரூவில் என்ன இருக்குங்களா, ஸ்டாண்டர்ட் மெத்தட், இஸ்பார் கேடல் மெத்தட், இஸ்பார் கட்டல் மெத்தட், ஒரிஜினல் வேல்யூ மெத்தட், இதெல்லாம் இன்டர்நெட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம். வேணுமானால் நீங்கள் லிங்க் பண்ணிவிட்டு அந்த ஒரு வெப்சைட்டில் லாகின் பண்ணிவிட்டு எல்லாம் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? இப்படி இருக்கா நிறைய ஒரு என்ன இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கும். ஹீப்ரூவில் என்ன பண்ணுறாங்கன்னா, 22 ஹீப்ரூ ஆல்பாபெட் என்ன பண்ணுறாங்க, ஒரு நியூமெரிக்கல்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறாங்க. அப்படியே ஹீப்ரூஸில் இருக்கிற ஆல்பாபெட்னா, ஹலோ சங்கீதம் 119 கொடுத்துருக்காரு, 119 1 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணுறோம். இதை ரிட்டர் போட்டிருக்கிற ஆதாய சொல்லி கேபிட்டல் என் மாதிரி இருக்க பண்ணுறோம் என் இல்லைங்களா? அதான் இதுதான் முதலாவது ஹீப்ரூ லெட்டர், 2வது ஹீப்ரூ லெட்டர் பெஸ்ட். இது எங்கே கொடுத்துருக்காருன்னா, 9வது வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்க பண்ணுறோம், எப்படி இருக்க பண்ணுறோம், ஒரு உண்டாசி கேபிட்டல்ஸ்லேயும் மாதிரி உண்டாசி மாதிரி இருக்கும் இல்லைங்களா? இப்படி இவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கும், 22 லெட்டர்ஸ். இந்த 22 லெட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கங்களா, ஒரு ஹீப்ரூ ஆல்பாபெட்ஸ் ஒரு நியூமரிக்கல்ஸ்க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள், ஆலெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஹீப்ரூ லெட்டர் நம்பர் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுறாங்க, அப்படியே செகண்டா நம்பர் 2, தேர்ட் கே நம்பர் 3, ஃபோர்த் கே நம்பர் 4, அப்படியே வரும். 10th கே 10 ஹீப்ரூ லெட்டர், அந்த 11th கே வரைக்கும் 11 ஹீப்ரூ லெட்டர் என்ன பண்ணுறதில்ல, சப்ஸ்டிட்யூட் பண்ணுறதில்ல. ஏனென்றால் ஹீப்ரூவில் ஒரே 22 ஆல்பாபெட்ஸ் இருக்கும். அப்படியே 11, 12, 13 போயிட்டா அந்த பெரிய நியூமெரிக்கல் வேல்யூஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஆகிடும், கஷ்டம் என்ன பண்ணுறதுங்களா, 10 லிட்டர் டைரக்ட் 20 என்ன பண்ணுறாரு, ஸ்கிப் பண்ணுறாரு, 20 லிட்டர் 30, 30 லிட்டர் 40, அப்படியே 90 லிட்டர் 100 லிட்டர் திரும்பி ஜம்ப் பண்ணும்போது என்ன பண்ணுறாரு, 200 போடுற போயிட்டு அவரே 100 லிட்டருக்கு என்ன பண்ணுறது போகிறது இல்லை. ஏனென்றால் கம்யூனிகேஷன் ஆசைப்பட்டு அப்படின்னா கடவுளே ஜீபுல் லெட்டர் 22nd ஜீபுல் லெட்டர்னா எதுதான் எடுத்து கொடுக்குறேன், நம்பர் 400 இல்லைங்களா? 400க்கு அப்புறமா கேல்குலேஷன்ஸ் பண்ணுங்கன்னா ஹீப்ரூவில் இன்னொரு சிஸ்டம் இருக்கும், என்ன சரிங்களா, சோபி சிஸ்டம். அப்படின்னா அடிஷ்னல் ஃபைனல் ஹீப்ரூ சிஸ்டம் இல்லை, இதில் என்ன பண்ண சரிங்களா,
500, 600, 700, 800, 900 க்கு ஒரு ஹீப்ரோ லெட்டர் என்ன பண்ணுறாங்க அடிஷனலாக சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. பட் அதுதான் 23rd ஹீப்ரோ லெட்டர் கோப் சோஃபி சோஃபி சிஸ்டம் பேர் ஓகேங்களா. ஸோ ஹீப்ரோ லெட்டர் யாரோட 480 எழுதுறோம்னா எப்படி எழுதுறாங்கன்னா 480 இருக்கு நம்முடைய பாஷையில் எழுதுறாங்களா எப்படி எழுதுறதில்லை ஹீப்ரோவில் எப்படி தான் எழுதுறாங்க சரிங்களா. இப்படி பாருங்க முடிச்சுட்டு எழுதுனா ரைட் டு லெஃப்ட் அவர் அப்படி தான் எழுதுறாரு ஃபர்ஸ்ட் 80 அப்புறமா இப்படி 400 இது பண்ணா 480 இப்படி தான் எழுதுறாரு ஓகேங்களா. இப்போ ஹீப்ரோவில் யாராவது 480 எழுதுறதுனா எப்படி தான் எழுதுறீங்களா பாருங்க 80 அந்த ஹீப்ரோ லெட்டர் என்ன பண்ணோம் சப்ஸ்டிட் பண்ணணும் அது இருக்கிற அந்த ஹீப்ரோ லெட்டர் பிஎன்ஏ சாரி 80 சப்ஸ்டிட் பண்ணுற ஒரு லெட்டர் பிஎன்ஏ 400 சப்ஸ்டிட் பண்ணால் ஹீப்ரோ லெட்டர் 1080 சரிங்களா. ஸோ 480 பார்க்கும்போது ஹீப்ரோ லெட்டர் இருப்பா இங்கே பேருப்பா அப்படியே 580 எழுதுனா எழுதிருக்கணும் எப்படி தான் சொல்றீங்களா பண்ணுவோம் 80 பார்த்துக்கலாம் பி 500 என்ன யூஸ் பண்ணது இல்லைங்களா இந்த எக்ஸ்டெண்டட் சோஃபே சிஸ்டம்ல இருக்கிற ஒரு நியூமரிக்கல் இந்த லெட்டர் பண்ணிக்கலாம் இந்த லெட்டர் வச்சு என்ன பண்ணலாம் எழுதலாம் 580 ஓகேங்களா. அதனால இந்த 400 இந்த 500 என்ன டிஃபரன்ஸ் ஒரு சின்ன கீட் பார்த்துக்கலாம் இந்த கீட் என்ன இல்லை இங்கே இல்லை பார்த்தீங்களா இதுதான் டிஃபரன்ஸ் ப்ரதர் ரசல் என்ன சொல்கிறார் அவருடைய கமெண்ட்ஸில் அந்த ஒரு கமெண்ட் புக்கில் பார்க்கும் போது இந்த ஒரு சக்தி என்ன சொல்கிறது தெரியுங்களா இந்த இந்த ஒரு இது என்ன பண்ணியிருக்கா மோஸ்ட்லி மிஸ் ஆகிருக்கான்னு சொல்கிறது ஏன்டா கொடைக்காலத்தில் பயிரில் எழுதும் போது எழுத எழுதுறாருன்னா அந்த பார்ட்மெண்ட்ஸில் என்ன பண்ணுறா எழுதுறா இல்லைங்களா. ஆனால் இது வந்து செகண்டரி எக்ஸ்பிளேஷன் பிரைமரி எக்ஸ்பிளேஷன் என்ன தெரியுங்களா அது ஒரிஜினல் பைபிளில் இல்லை ஆனால் வேணும்னா ஏற்கனவே வேணும்னா என்ன பண்ணலாம் இப்படி இப்படி கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சரிங்களா. ஆனால் பழைய ஏற்பாட்டில் கிளியராக என்ன இருக்கும் அந்த வருஷம் இல்லையிட்டு என்ன பண்ணுறாங்க கிளியராக ப்ரூவ் ஆகிருக்கோம் இல்லைங்களா. அது மட்டும் இல்லை அப்போஸ்டில் போக நமக்கு என்ன பண்ணுறாரு அந்த ஜட்ஜஸ் பீரியட் பற்றி நமக்கு கிளியராக எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அதில் என்ன ஒரு டவுட்டும் கிடையாது நமக்கு இல்லைங்களா. அது என்னன்னா 450 இயர்ஸ் ரேட்டிங் இல்லைங்களா. அதனால இந்த பழைய ஹிஸ்டாரியல் ஜோசப் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறது சரிங்களா ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 6 என்ன பண்ணுறது வரும் அந்த பிலீவே பண்ணுறதில்லை இல்லைங்களா. பைபிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே கொஞ்சமோ அங்கே கொஞ்சமோ இருப்பாங்க இல்லைங்களா. அப்புறமா எவ்ரி ஒன் சிலாவே மேட்டர் சொல்கிறார் மேட்டிங் என்ன சொல்கிறார் தமிழில் ஜோடி ஜோடி ஆகிடுவாங்க இல்லைங்களா. அப்போ ஜோடியில் என்ன ஜோடி என்ன சரிங்களா ஒரே மாதிரி வருஷம் இன்னொரு இடத்துல கிடையாது ஒரு வருஷத்துக்கு ஒரு கேள்வி இருந்தால் இன்னொரு வருஷத்துக்கு என்ன இருக்கும் வந்ததும் இருக்கும் இல்லைங்களா. அப்போ பழைய ஏற்பாட்டில் எதனோ வருஷம் கிடைக்கல எனக்கா புது ஏற்பாட்டில் எனக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்போஸ்டல் பவுல் மூலியமாக கிளியரான ஒரு ரெஃபரன்ஸும் கொடுத்துருக்கா. அதனால ஜட்ஜஸ் பீரியடில் என்ன இல்லை சரிங்களா எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது ஜட்ஜஸ் பீரியட் எக்ஸாக்டாக என்ன இருக்கா 450 இயர் தான் அது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது இல்லைங்களா. சவுலுடைய ராஜா பற்றி 40 வருடங்கள் யார் தெரியும் அப்போஸ்டல் பவுல் சொல்லியா இல்லைங்களா. அப்ராஹாமோட உடம்புக்கு சரியில்லை ஞாபகம் வரைக்கும் 430 வருடங்கள் யார் சொன்னாரோ அப்போஸ்டல் பவுல் சொன்னார் இல்லைங்களா. அவருடைய பேர் சிட்டிக்கெல்லாம் நம்பும் போதும் ஏன் நியாயத்தை கூட கலாச்சி நம்புறதுக்கு இவ்வளோ ஹெசிடேட் பண்ணுறோம் ஜெஸ்ட் பண்ணுறோம். இப்போ யார் தான் பேர் இருக்கோம் இல்லைங்களா. இப்போ புதுசாக வந்திருக்கிற ஒரு சோதர்கள் பேருக்கா இல்லை அந்த பக்கத்தில் தைரிக சுபாஷத்தில் இருக்கிறவரோ அப்போஸ்டல் பவுல் பேசுகிறா நீங்கள் எக்ஸ்ட் பண்ணுறோம் அந்த டிசிஷன் நீங்கள் தான் என்ன பண்ணணும் எடுக்கணும் ஓகேங்களா. திஸ் கோட் இஸ் அர்ஜென்ட் டில் டுமாரோ டுமாரோ வில் சீ யூ ஓகேங்களா. ஆல்ரெடி லேட்டாக இருக்கிறதால என்ன பண்ணலாம் தேவனுடைய சித்தம் இந்த நாளைக்கு என்ன பண்ணலாம் கண்டினியூ பண்ணலாம். நாளைக்கு நாளையில் எவ்வளோ நேரத்தில்
உங்களுக்கு உங்கள் வழி எல்லாம் சொல்லி இருக்கிறதா உங்களுக்கு